Panda, 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 panda. I got broads in Atlanta. Since they throw me in the family. Credit cards in the scammers. Getting the list. ஹலோ கைஸ், வெல்கம் டு டீம் டெவில் அஃபிஷியல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சொல்கிறது ஒரு வேறு லெவலான கண்டென்ட் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைட்டிலாக இருக்கட்டும் தம்ப்னைலாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஹேக்கரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, அவன் டாப் ரிஜனில் இருக்கான், ரிஜனில் டாப் 20 இருக்கான். அதுலேயும் அவன் ஹேக்கர்ஸோட விளாண்டுருக்கான். அவன் ஹேக் யூஸ் பண்ண அவன் ஐடியா துறச்சிட்ருவாங்க, அடிச்சு துறச்சிடுவாங்க அவனை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கரோட விளாண்டுருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஹேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட டீடெயில்ஸ் எல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அவங்களாம் என்ன மாதிரி ஒரு பிளானிங்லாம் வச்சிருப்பானுட்டு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 4K சப்ஸ்கிரைபர் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா 5K சப்ஸ்கிரைபர் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம 1K சப்ஸ்கிரைபருக்கே ஒரு ஸ்பெஷல் வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தியடா, எங்கடா அது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டோட 1v1 போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி டேப்பில் நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 200 பேர்கிட்ட ஓட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எந்த லெஜெண்டுக்கிட்ட கேட்டாலும் டைம் இல்லைன்றாங்க. ஒன்றும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, என்னாலே ஒன்றும் பண்ண முடியல. நம்மளோட ஐடி இருந்திருந்தால் சரி ஓகே, இவன் ஒரு ஒர்த்தான ஆளாக தெரியுது, அதனால் நம்ம இவங்க கூட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நம்மளோட ஐடியும் கிடையாது. அதுவும் இல்லாத நானும் போயிட்டு சும்மா 4-5 இதுக்கெலாம் கேட்டுட்டு இல்லை, எல்லாத்துட்டையும் ஒவ்வொரு டைம் 2 கேட்டேன். ப்ரோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப போடலாம் அப்படின்னு. அவங்க எப்போ ஃப்ரீயாக வருவாங்களோ அப்போ நமக்கே கால் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5K சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ வேறு லெவலில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வீடியோவை நம்ம பேச வேணாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன கிளாஸ் ஸ்குவாட் காமிச்சிட்டு நீ ஹேக்கருங்கிறியா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரு வாய்ஸ் ஓவர், ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக மட்டுமே இது போட்டது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஹேக்கர் நிற்கிறான். போடு போடலங்க, அவ்வளோதான் அவனை அடிச்சு முடிச்சது. நம்ம டீமில் பாருங்கள், எல்லோரும் உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வேறு டெத் ஆகிட்டாப்பில், அவ்வளோதான் அவனை நாக்கு வச்சு அவன் தான் பார்த்தீங்கன்னா ஹேக்கர். அவன் தான் M60 வச்சு 3 ஒரு செகண்டில் நாக்கு வச்சுட்டான். நான் தான் எப்படி தப்பிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் அடி வாங்கிட்டேன். இப்போ 2வது அடியை நான் தான் வாங்கினேன். நம்மளை ரிவ்யூ பண்ணிட்டாங்க, ஆனால் அவனை முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் எனக்கு அவன் கிராண்ட் மாஸ்டர்லாம் தெரியாது அவன் டீமில் இருக்கிறவங்க. ஆனால் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த கண்டென்ட்டே எனக்கு தேவையில்லடா, உன்னே முடிச்சுட்டு உனக்கு ஒரு மைனஸை கொடுக்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அடிச்சிருக்கலாம் எப்படியாவது. என்ன பண்ணி தொலைகிறது, அவன் வேறு ஒரு ப்ரோ ஹேக்கராக இருந்திருப்பான் போல பட படம் நடிக்கிறான். என்னென்னமோ பங்க பாருங்க, ஒரு 2 செகண்டு கூட கிடையாது, ஒரு செகண்ட்லேயும் கம்மி தான், 0.05 அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இது நான் ஸ்கோப் போட்டேன், ஒரு புல்லட் போச்சு அப்படியே நான் வச்சுனா. நம்மால் பார்த்தீங்கன்னா குளோபல் போட்டு ரிவ்யூ பண்ணார். பட் பேக்கில் எனிமி வந்துட்டு இது ஒரு நார்மலான எனிமி தான். அவன் வந்துட்டு நூப்பு கூட்டி எங்களை அடிச்சு போட்டான், அவளை என்னையும் முடிச்சுட்டான். M60 கில்லு வந்திருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் விளாடுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்படி ஹேக்கர் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த ஹேக்னால் இவங்களுக்கு என்ன பயன், அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் சரியான ஹேக்கரு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிச்சே செத்து போயிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ. இந்த பயப்புள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கு வச்சோம். என்ன பண்ணுறது, பயப்புள்ள ஒரு எத்தனாவது லெவல்னு கேட்டீங்கன்னா ஒரு 10வது லெவலுக்குள்ளே தான் இருக்கிறான். என்ன பண்ணுறது, ஹேக்கிங் வேறு போட்டிருக்கா, அதனால் அசால்ட்டாக அடிச்சுக்கிட்டான். வேறு ரிப்போர்ட் அடிக்கிறதுக்கு பதில் தேவையில்லாமல் ரெக்வஸ்ட் வேறு கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒரே ஒரு ஜோக்கர் காஸ்ட்யூம் வந்து இவன் தீபாவளிக்கு தான் ஹேக்கிங் போட்டிருப்பான் போல. தீபாவளி ஒரு ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹேக் யூஸ் பண்ணியிருக்கான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் யூசர்ஸ் எல்லாருமே ஹேக்லாம் பண்ண முடியாது. ஸ்கிரிப்ட்லாம் வாங்கி ஒரு அனதர் ஆப் மூலியமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம கேமெலாம் ஒன்றும் ஹேக் பண்ண முடியாது, அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். இதில் என்ன கொடுமைனா, இவன் தான் இவன் நான் நினச்சிருந்தது என்னென்னா, சரி இவன் தான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் பக்கம் இருப்பான், அல்லது ஒரு 5000 பாயிண்ட்டில் இருப்பான், இவன் தான் ஆயில் பேரல் டேமேஜ் இருக்குன்னு அவன் எதுக்கு எடுக்கிறான் அப்படின்னு நான் யோசிச்சு. இந்த 69 லெவலில் இருக்கிறவன் ஒருவேளை இவனும் ஒருவேளை லெவலை மட்டும் இது பண்ணுற மாதிரி வச்சுட்டு இவனும் ஒரு 6000 பாயிண்ட்டில் இருப்பான் அப்படின்னு தான் நான் நினச்சா. பயபோல ரீஜனிலே இருக்கான்ப்பா, வேறு லெவல் தான் சொல்லி அவனும் பார்க்க நூப்பு குட்டி மாதிரி தான் இருக்கிறான். பார்த்தா ரீஜனில் டாப் 20 இருக்கிறான். இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜோன் கேரி உட்காந்துட்டானுங்க. இவனுக்கு ரெண்டு ஆயில் பேரல் டேமேஜ் எடுத்துகிட்டு வரானுங்க. இவனுக்கு ரெண்டு முன்னாடி போயிட்டு கவர் கொடுப்பானுங்க போல. முன்னாடியே டீம் போகுதா அடிச்சு, அது இவனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லில் எடுக்கக்கூடாது. கில் எடுத்தால் ஹெட்ஷாட் வரும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால என்ன ஒரு இதுன்னா, இப்போ நீங்களே பாருங்க, என்னோட கில்லை மட்டும்தான் அவன் எடுத்திருப்பான், மற்றபடி எல்லாத்துக்குமே டேமேஜ். எல்லாரும் எங்கள் டீமில் நாக் ஆகி லோ டேமேஜில் இருப்பாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட் ரவுண்ட் பண்ணி எங்களை கில் எடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கில்லு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஹெட்ஷாட்னு வரும்போது இவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் இவன் கில் எடுக்க மாட்டான்.
ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராண்ட் மாஸ்டர்ல இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனோட இடத்துல நான் இருந்ததுன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கரை அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு பையனோட நான் விளாட்றதுக்கு, கம்மன் ரிஜைனில் இருக்கிற ஒரு டாப் 50 பேர்த்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டு எப்படி ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணி விடுவாங்க, ஏன்னா நம்மளும் ரிஜைனில் தான் இருக்கும், அதனால அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு நானும் ஒரு கெத்து காமிச்சிட்டு இருந்திருப்பேன். இந்த நான் என்னடானா கேவலம் ஹேக்கரோட விளாண்டுட்டு இருக்குது. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா டைமண்ட் பிளேயரோடலாம் விளாண்டுருக்கிறான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரில் இருக்கவங்க பர்மனன்ட் ஸ்குவாட் இருந்தால் மட்டுமே கிராண்ட் மாஸ்டர் 4 பேருமே இருந்து விளாடுவாங்க. அப்படி பர்மனன்ட் ஸ்குவாட் இல்லாமல் ஒருத்தர் 2 பேர்லாம் இருந்தால் கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டரோட விளாடவே மாட்டாங்க. ஹீரோயிக்கில் இருக்கிறவங்க தான் விளாடுவாங்க. அது ஏன்டா கிராண்ட் மாஸ்டர் விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஏன்னா 300 பேர் இருக்கிறதான பாயிண்ட்டு, இப்போ நான் உங்களுக்கு நீங்களும் கிராண்ட் மாஸ்டருக்கு நானும் கிராண்ட் மாஸ்டரில் இருக்கேன், நான் உங்களோடய விளாண்டுட்டு இருந்தால் நீங்களும் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டே பண்ணிட்டே இருப்பீங்க, நானும் ஸ்டே பண்ணிக்கிட்டே இருப்பேன், உங்களை விட்டு நான் மேலே போகவே முடியாது, எனக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நான் வரவே முடியாது கண்டிப்பாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் கிராண்ட் மாஸ்டரோட விளாட மாட்டாங்க என்னை பொறுத்தளவுக்கு, நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான். இப்போல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகே, இதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் எப்படியெல்லாம் கில் எடுக்கிறான் அப்படின்ட்டு, இப்போ தான் அவனோட ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, கிராண்ட் மாஸ்டரில் இருக்கிறவன் 2x கார்டு வச்சுருக்கான். அதுதான் மிகப்பெரிய கொடுமையே. நான் ஒரு 28th பிளேஸில் இருந்தான், கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் ஒரே மேட்ச்சில் ஏற்றுனான்னா கண்டிப்பாக 2x கார்டு வச்சுருந்துதான் ஆகணும். 30-40 பாயிண்ட் ஏற்றிருப்பான்னு நினைக்கிறேன். 40 இல்லை 50 தெரியல கரெக்டாக, டெய்லி மிஷினோட போட்டு 2x கார்டை போட்டான் போல் வேறு லெவலில் ஏற்றிவிட்டான். ஹெட் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, அப்படியே தாறு மாற கொந்தளிக்குது, அப்படியே ஹெட் ஷாட்லாம் வேறு லெவலில் அடிக்கிறான். எங்கேயோ ஸ்கோப் போடுறான், ஆனால் அடி பார்த்தீங்கன்னா எங்கேயோ உழுவது வேறு லெவலில் அடிக்கிறானப்பா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 ரிப்போர்ட் தான் விழுந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் யூசரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹேக்கை போடுவான், போட்டுட்டு ஒரு ஆப் டோர்னமெண்ட்டில் எதாவது போய் ஜாயின் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஒரு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வரைக்கும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஆப்பில் ஒரு 400-500 காசு ஒரு ஆப்பில், மற்றபடி ஆப்பில் பார்த்தீங்கன்னா 20-15 தான் இருக்கும். அதில் ஒரு 4-5 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விட்டானா எப்படி ஒரு 2-4 போய் அடுக்காம விட்டுற போகிறான், அங்கிட்டு ஹேக்கர் தருவாங்க இவனும் ஹேக்கர் தான். ஸோ இவன் டெலிபோர்ட்டாக பார்த்தானா முடிஞ்சு போச்சு, எங்கே போனாலும் எங்கிட்டானாலும் போய் அடிச்சு எப்படியாவது அதில் அமௌண்ட் எடுத்துருவான். ஒரு ஸ்கிரிப்டோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 வரைக்கும் இருக்கும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்க நீ ஸ்கிரிப்ட் யூஸ்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி சரியான ஹேக்கர்ஸ் ஒரு மேட்ச் போட்டாலே ஹேக்கிங் தான் வருவாங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் ஹேக்கிங் தான் வந்துட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2 சீசன் முன்னாடி, அப்போவே எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு, என்னடா அது இப்படி ஹேக்கர்ஸ் வராங்க, கம்மன் நானும் ஒரு 100 ID கிரியேட் பண்ணி ஸ்கிரிப்டாக போட்டுடலாம் தான் நின்று, என்ன ஒரு பிரச்சனை போனோட பேன் பண்ணிடுவாங்கன்னு ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணாமலே விட்டுட்டேன். இல்லைனா நான் டெலிகிராம்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இன்ஸ்டால் பண்ணி ஹேக்கர்ட்டெல்லாம் பேசுகிறேன், எனக்கு ஒரு ஹேக்கிங் நான் தலைமுறை கைப்புள்ள அப்படின்னா அவன் 1800 காசு கேட்குறேன். எங்கடா நான் 1800 போகிறது, ஏற்கனவே ஏமாத்து கும்பலாம் நிறைய சுற்றிருக்கேன், உனக்கு அனுப்பி நான் எங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு, சரிடா இந்த ஹேக்கிங்க்கு போயிட்டு நம்ம எதுக்கு கொடுக்கணும், கம்மன் நம்ம கிராண்ட் மாஸ்டர் போகாமலே இருந்துருவோம் சொல்லிட்டு அந்த சீசன்லாம் நம்ம போகாமலே விட்டுறேன், அப்படியே விட்டுட்டேன் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்லாம் வாங்கிக்கிட்டு 1800 இல்லை 1800 போட்டு ஏதோ ஏதோ ஒரு ஹேக்கிங்கை வாங்கிக்கணும், மட்டமான ஹேக்கோ இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு செக்யூரான ஹேக்கியோ வாங்கிக்கிட்டு ஆப் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணி அவனுங்க கிட்ட கொடுத்த காசு இந்த ஆப் மூலிமா எடுத்துகிட்டு எக்ஸட்ரா இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ரேங்க் புஷர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி ரேங்க் புஷர் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பான், அதனால பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயப்பிள்ளைக்கு ஸ்கிரிப்டை மாற்றிட்டு இருப்பான் போல, ஏதோ ஒரு டெலிபோர்ட்டோ இல்லை ஃப்ரீஸோ ஏதோ ஒன்று ஆன் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஹெல்த்து போனதுக்கு மெடிக்கிட்டும் போடலை, சோனுக்கும் வரல. இங்கே பாருங்க இவன் தான் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர். இப்போ இவனோட பிளேயிங்கை நீங்கள் பார்த்துக்குவீங்க, இவன் கிராண்ட் மாஸ்டராட்ட விளாட்றானா இல்லை பாட்டு கை மாதிரி விளாட்றானா அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. நான் என்ன நினச்சேன், நான் இந்த இடத்துல என்ன என்ன பண்ணியிருப்பேன், 7 அளவு இருக்கா கண்டிப்பாக ரஷ் பண்ணியிருப்பேன், குளோவால் இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக ரஷ் பண்ணியிருப்பேன். ஏன்னா கடைசியில் ஒரு ஸ்குவாட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப மொக்கையை செத்து போயிடுவோம். அதனால் இவன் பார்த்தீங்கன்னா மேலே ஃபைட் நடக்கும்போது கிராஸ் ஃபயரில் விட்டு அடிக்காமல் அப்படியே உட்காந்துருக்கான் பையன். சரி கூட இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கான், 4 பேர் செத்து 3 பேர் செத்து போயிட்டாங்க, அதனால ஏதோ பயத்தில் உட்காந்துருக்கான் அப்படின்னு தான் நினச்சா, அவளை தான் அளவு குறையட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் போல பையன். ஒன்றும் பண்ண மாதிரி பாருங்க, தொலைவிக்கிட்டு வராங்க அவங்களே அடிக்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி ரைட்டு இவன் பாட்டு கை அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். அப்போவே இவனை வச்செல்லாம் ஒன்றும் இவனை வச்சு வெங்காயம் கூட விற்க முடியாது போல, அந்த மாதிரி கை இவன்லாம் வேறு லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் போய் அடிச்சாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம அவனோட ப்ரொஃபைலு அவன் எந்த பிளேஸில் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு எங்கே போனாலும் நமக்கு இந்த மைனஸுங்கிறது நம்மளோட ரத்தத்திலே ஊர்னது போல், ரேங்க் புஷிங் அப்படின்னு ஒரு வாயில வந்துருச்சுனாலே போதும் ஒரு 40 மைனஸை போட்டு தான் அடுத்து ஆரம்பிக்குது. நம்ம தான் 508 டேமேஜ் கொடுத்துருக்கோம், என்ன பண்ணுறது, அவனை ஒருத்தர் தான் நாக்கு வச்சேன் அப்படின்ட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஓகே இப்போ வாங்க, அவன் ரிஜைனில் 28th பிளேஸில் இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஒரு கொடுமையான 28th வேற ஆள் இருக்காப்பில், ஏன்டா என்னடா ஆச்சு அவனை காணா அப்படின்னு பார்த்தா, பயப்பட 6 பிளேஸ் முன்னாடி போயிட்டா 28th பிளேஸோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா
469. அப்போ அவன் அந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் இருந்திருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா 493 கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் ப்ளஸ் பண்ணியிருக்கான் நீங்களே பார்த்துக்கோங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கரோட விளாண்ட பையன். இந்த மாதிரி தான் விளாண்டு புஷ் பண்ணணும்னு இவனுக்கு இவன் கொடுத்து வச்சிருக்கான் போல. வேற லெவல் தான் சொல்லி ஆனும். ஆனால் பார்த்தீங்கன்னா 1600 மேட்ச் 3000 கில் அடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு கில்லு தான் சொல்லி ஆனும். 1600 மேட்ச் 3000 கில்லா நோப்பு கூட்டி தான் வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஹேக்கரோட விளாட்றதுலாம் ரொம்பவே ஒரு கேவலமான செயல் தான் சொல்லி ஆகணும். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஹேக்கரை விசிட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்கான்ட்டு. பயபலை பார்த்தீங்கன்னா 9 லெவலு மெக்கெல்லாம் வச்சிருக்கான், 4 லைக் வாங்கியிருக்கான், 5 மேட்ச்சில் 53 கில்லு, 8 மேட்ச்சில் அரடா 2 மேட்ச்சில் 25, 8 மேட்ச்சில் 50 கில்லு. வேறு லெவலில் பண்ணியிருக்கான் பையன். 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 30 கில்லு, 97% ஹெட்ஷாட் ரேட்டு. ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.